Like, share and subscribe to Little Talks. This video is sponsored by The Stitches, made in Madras. உனா உன்னதாண்டி முதல்ல திட்டணும். இந்த ஓட்டு ஓட்டுறாங்க வெக்கமே இல்லை. ஒருத்த சமைச்சு எலிமினேட் ஆகி பாத்திருப்பீங்க. இந்த ட்ரெஸ் பார்த்து சில பேர் எலிமினேட் ஆகும். நாங்க என்ஜாய் பண்ணுவோம் கூட. தூக்கிடுவாங்க. வீணா போறது கீழே எடுத்து போய் கொட்ட போனாங்க. ஏன்னா கீழே கொட்ட போறதா கூட இதுல கொட்டின. நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆணவத்துல சில பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த உட்கார ஸ்டைல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. வனிதா வந்து ஃபுல்லா வந்து அந்த சமையல பத்தி பேசுறாங்க. இவன் ஏதோ மருத்துவ குறிப்பு மாதிரி கேக்குறாங்க. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு 10 பேர் கூட இல்லை ஒரு ஊர் கூட எனக்கு தெரியல. அவ்வளோ கலகலன்னு ஜே ஜேன்னு இருக்குது. இல்லை அப்படி சொல்லலாம், கொஞ்சம் சிரிக்கணும். கோமாளிகள் வந்து கேட்டுறேன், எந்த குக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்? பயங்கரமா என்ன பார்த்து கேள்வி கேட்டீங்க இல்லையா? இப்படி இருந்தா எவன் தாங்க பாருங்க. ஒருத்தர் சமைச்சு எலிமினேட் ஆகி பாத்துருப்பீங்க. இந்த டிரஸ் பார்த்து சில பேர் ஹெல்மெட் ஆகும். நீங்க இது மாதிரி டிரஸ் பண்ணிட்டு வாங்க பாலாஜி. நான் நான் எப்படி இந்த மாதிரி இல்ல அவங்க பழசை மறக்காம இன்னைக்கு ஸ்கூல் டிரஸ்ல வந்திருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டாவது படிக்கும் போது பர்த்டே கொண்டாடுறாங்க, இன்னைக்கு அப்படியே பர்த்டே கொண்டாடுறாங்க. அரிசி தக்காளி அந்த மாதிரி பேச தேவையில்ல, அவங்களே போயிருக்காங்க. ஒரு எபிசோட்ல கண்ணை கட்டிட்டு சமைக்கிட்டாங்க. அந்த எபிசோட்ல நீங்க சொல்லுங்க மேம். அதாவது என்னன்னா, அதுல வந்து ஒருத்தருக்கு இம்யூனிட்டி கிடைச்சது, குமாரியேசன் வந்து பாலாஜினு நின்னாங்க. அதை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்க இது எடுத்துட்டு போய் அரைச்சு வச்சது சமைச்சனாலதான் வந்து நீங்க இம்யூனிட்டி வந்தீங்க. அந்த மாதிரி சிவாங்கி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுனே தெரியல. பொருளும் அவங்க வந்து அவங்களோட அந்த இது வந்து இந்த எண்ணெய் தான், இது வந்து இந்த மாவு தான் அப்படின்றத அவங்க சொல்றதை வச்சுதான் நாங்க நம்பிக்கையில செஞ்சுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் என்னோட டிஷ் தானே வந்து மைதா மாவுக்கு பதிலா இந்த மாவு பண்ணி நான் வந்து ஒரு அப்பம் ஜாரா ஒண்ணு பண்ணிருந்தேன். அது ஆக்சுவலி மைதாவை போட்டிருக்கணும். மேடம் வந்து அந்த லட்சணத்துல வந்து என்னை வந்து மிஸ் எல்லாமாவும் நல்ல வேலை உப்ப போட்டு நாங்க கரைச்சு குடுக்காம இருந்தோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல எப்படி வந்து கண்ணை கட்டி எங்களை சமைக்க சொன்னாங்களோ ஜட்ஜஸ், அதே மாதிரி நாங்க சமைக்கும் போது அவங்க வாயை கட்டிதான் நாங்க எல்லாருமே ஜெயிச்சிருவோம். ஏன்னா சாப்பிட்டு பார்த்து எதாவது சொல்லிடுறாங்க. இல்ல பாலாஜி, ஏற்கனவே எல்லாரும் திட்டுறாங்க. நான் நிறைய பேர் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் மீட் பண்றேன்ல ஆடியன்ஸ்னும் when I'm going to shops and all, they're saying that ஒன்று நீங்கள் சமையலை முழுசாக காட்டணும், அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க. நம்ம பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
இன்னும் நிறைய பேசுங்க, நாங்க இன்னும் எதிர்பார்க்கறோம், மிஸ் பண்றோம், உங்கள்ட்ட நிறைய பேசுங்க. இல்ல மேடம், அது பதிலா அவங்க அனுப்பினோம், இவங்க எல்லாம் பண்ணிவேங்களே. ஆமா, இவங்க எல்லாம் வாய ஓடிட்டோம்னா, உங்க வாய ஓடிட்டோம்னா நாங்க பேசுறதா? இதுல தான் வந்து ஆக்சுவலி நீங்க வந்து கட் பண்ணுவீங்க. கோமாளியோட வாய வாயால தான் டிஸ்டர்பே பண்றீங்க. முக்கி எல்லாரும் காமனா ஒரு கேள்வி, உங்கள பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கோமாளி எனக்கு இவர்தான் அப்படினு யார் சொல்லுவீங்க? பெஸ்ட் கோமாளியா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபியூ வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப கோஆபரேட் பண்ணிருக்காங்க. சோ யாருமே நான் வந்து இன்ஃபேக்ட் போனவாட்டி எனக்கு பாலா வந்து வந்து மாறிட்டே இருக்கு. ஆமா, அவங்களுக்கு ஒவ்வொரு இல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. எல்லாருமே டேலண்டட்ஸ் தான், எல்லாருமே உபே பண்றாங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப ஓவரா விளையாடுறாங்க, எங்களை டம்மி பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோமாளி கேக்குறீங்க. புகழ் அண்ட் பாலாஜ் கோமாளிஸ் நல்லா என்டர்டெயின் பண்றாங்க. இப்ப நீங்க சூப்பர் ஆன்சர் தான், வெயிட் பண்ணிட்டு சரி, ஷோ பாக்கும்போதும் சரி, ரொம்ப ஃபன்னா இருக்கிறது வந்து அவர் வந்து 3 வீக்ஸ் புகழ் என்னோட குக்கிங் பார்ட்னரா வந்தாரு. இவர 2 வீக்ஸ் வந்தாரு. இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்களா? நீங்க கூப்பிட்டா உடனே வந்துருவான். இவெல்லாம் ஓலா கேப்ல வேலை செய்ய வேண்டுவேன். என்ன பொறுத்தவரலும் இதுல ரம்யாவை மட்டும் வச்சு குக்கத் கோமாளின் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வீட்டுல நிறைய டிஷஸ் சமைச்சிருக்கு. இங்க வந்து புதுசு புதுசா கேக்க குடுக்கறப்போ வந்து எப்படி அட்ட டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எஸ்பெஷலி நீங்க நிறைய புது புது டிஷஸ் வந்து அது டஃப்பாவும் இருக்கு, சம்திங் கிரியேட்டிவாவும் இருக்கு. புதுசு நியாயம் சொன்னா நான் வீட்டுல பண்ணதா இங்க வந்து பண்ணீங்க? அது எங்களுக்கு புதுசு. எனக்கு வனிதா கிட்ட உங்களுக்கு புதுசு மக்களுக்கு பழசு. அவங்க அந்த அந்த ஜட்ஜஸ் வந்து இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்ட ஸ்டார்ட் பண்ணதை இவங்களாலதான். இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலராக சமைக்கும் போது கூட ஸ்பான்டேனியஸாக நம்ம நிறைய பண்ணுவோம். ஆனால் இங்கே சமையலுக்கு அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக தான் இருக்கு. நியூ கிச்சன் ஓகேங்களா? எப்போவுமே வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா யாரையா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, புது கிச்சனில் போய் நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ணுறதுங்கிறது
ஃபர்ஸ்ட் டைம் வரவே வராது. இட் டேக் சம் டைம். அந்த கிச்சன் நமக்கு பழகணும், அந்த இன்க்ரீடியன்ஸ் பழகணும். இட்ஸ் 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 கைண்ட் ஆஃப் அன் எமோஷன், வெரி ஆனஸ்ட்லி. அதுதான் நம்ம சமையல் அறைங்கிறதே இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து இட்ஸ் அதுவும் இவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு என்ன இன்க்ரீடியன்ட்னு கண்ணும் தெரியல, கையை கட்டிடுறாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு குக் பண்றதுங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது மெயினா வந்து டிஷ்ஷை முடிக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளா இல்லைன்னா காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ஆக்சுவலி அந்த இவங்கெல்லாம் இல்லாம இருந்திருந்தா இன்னும் சூப்பரா பண்ணலாம். ஆனா இவங்களுக்காகவே பயந்துட்டு எல்லாத்தையுமே நான் எல்லாத்துலயும் வயனை ஊத்திடுறது வாயில ஊத்திக்கிறாரு. அதுதான் கேட்கணுமா அடுத்து உங்களுக்கு, வனிதா மேடம் உங்களுக்கு தான் கேள்வி. நீங்க எல்லா டிஷ்லயுமே எப்படி வைன் போடுறீங்க? அது இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது எல்லா டிஷ்ஷஸ்லையுமே மேக்ஸிமம் வந்து லிக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, வைன் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து லாட் ஆஃப் அதர் ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுவாங்க. One eternity later. சொல்லாம் படிச்சதால இந்த books எல்லாம் நம்ம பாத்து பண்றனால அதுல நிறைய இந்த மாதிரி வந்தனால இதெல்லாம் நீங்க ரிப்பீட் இங்கதா அதெல்லாம் குடுக்குறது இல்ல. ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல சொன்னது மட்டும் ஒரே ஷகிலா பொட்டேட்டோ ஃப்ரை ன்னு பண்ண அது ஃபேமஸ் ஆச்சு. அதை விட நான் டெக்கிலா சிக்கன் ஒன்னு பண்ணுவேன். அந்த டெக்கிலாவை கொடுத்தாங்கனா டெக்கிலா தெரியும் எல்லாரும் ஸ்டார்ட். அது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல சொன்னது மட்டும் சொல்லுங்க பாப்போம். எதுங்க வேற சொல்லிட்டாங்க அவர் கேள்வி கேட்டதோட சரி. அப்புறம் ஒண்ணுமே கேட்கல. வனிதா வந்து ஃபுல்லா வந்து அந்த சமையலை பத்தி பேசுறாங்க. இவன் ஏதோ மருத்துவ குறிப்பு மாதிரி கேக்குறாங்க. Thank you so much. Thank you brother. எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. போயிட்டு இருக்கு இன்னும்ங்களா?